நாகர்கோவிலில் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அடுத்த ராணி தோட்டத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த பழைய பென்ஷன் திட்டம், ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை திமுக அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு ஆகியும் நிறைவேற்றவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதை விட்டுவிட்டு தனியார் பேருந்துகளை அரசு ஊக்குவிப்பதாகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டனர்.